அதுதான் வந்து விஷயம். இப்போ வந்து இந்த வினை உள்ளுக்குள்ளே நடக்கிறதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து கேன்சர் செல்ஸ் உள்ளே வந்துருச்சுனாலேயே நம்மளுடைய டபிள்யூபிசி வந்து அதிகமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா மொத்தமாக டவுன் ஆகும். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணும். இப்போ அதிகமாகுது அப்படின்னாலும் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும், அது ஏன் அதிகமாகச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும். குறைஞ்சாலும் ஏன் இப்படி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அது எது பண்ணுது அப்படின்னு நீங்கள் எனக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இல்லை அங்கே. இப்போ வந்து டபிள்யூபிசிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆற்றல் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ஆற்றல் கிடைக்கல அப்படின்னா அது வந்து பயந்துடும். பயந்து ஏதோ ஒரு எதிரி உள்ளே வந்துட்டுனா அப்படின்னு நினச்சிட்டு நிறைய படைகளை வந்து சேர்க்கும். அப்போ இந்த கேன்சர் செல்களும் விறுவிறுன்னு வளர்ச்சி அடைஞ்சி அந்த டபிள்யூபிசிகளை ஃபுல்லாமே அழிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலையில் வரும்போது இந்த டபிள்யூபிசிக்கு இந்த மூணு வகையான விஷயங்கள் தேவைப்படுது. இதெல்லாம் நோய் எதிர்ப்பாற்றலை உண்டாக்குகிற சக்தி கிடைக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நோய் எதிர்ப்பாற்றலை முறைப்படுத்துறது, அதை வந்து எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் அதை வந்து ஸ்டெடியாக இருந்து அடிக்கக்கூடிய ஆற்றல் இது கிடைக்கும். மூணாவது நோய் எதிர்ப்பாற்றலை வலுப்படுத்தணும், அது கமாண்டு. அதாவது ஹெச்ஐவி பேஷண்ட்டுகளுக்கு வந்து இந்த மூணு தான் வந்து இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பாற்றல் இருக்காது, நோய் எதிர்ப்பாற்றலை முறைப்படுத்துறது இருக்காது, நோய் எதிர்ப்பாற்றலை வலுப்படுத்துறது இருக்காது. இதனால தான் பெருங்குன்ற நோய்கள் வந்து நம்ம உடலை விட்டு வெளியேறாமல் உள்ளே தங்கிடுறது. இப்போ இந்த மாதிரி தங்குறதுக்கு மூல காரணமே என்னென்னா, நம்மளுடைய டபிள்யூபிசி வந்து பலகீனப்படுறது தான். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எப்போ நமக்கு வந்து கரெக்டாக பேலன்ஸ்லேயே இருக்கோ அப்போ வந்து எந்த நோயும் நம்மளை தாக்காது. இப்போ நீங்கள் கேன்சர் பேஷண்ட்டுக்கும் நம்ம ஹெச்ஐவி பேஷண்ட்டுகளுக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இது வந்து பேலன்ஸில் இருக்காது, ஹையாக போயிடும் அல்லது லோவாக போயிடும் அல்லது இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த கேன்சர் செல்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து விறுவிறுன்னு வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உடல்நிலை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேன்சர் செல் வளர ஆரம்பிக்கும். அப்போ இந்த கழிவுகள் இருக்கு பாருங்க, எந்த கழிவுகள், நம்மளுடைய செல்லுடைய கழிவுகள், அது ஒழுங்காக வெளியேறிடணும், அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து அந்த செல்லுகள் வந்து எங்கேயாவது போய் தங்குது, தங்குற இடத்துல தான் கேன்சர் ஃபார்ம் ஆகும், சரியா? இப்போ வந்து இது என்ன பண்ணோம், இந்த கரிஞ்சீரகமோ கரிஞ்சீரக எண்ணெயோ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேன்சர் செல்லு ஃபார்ம் ஆகிடாமல் அந்த இதை வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்ற ஆரம்பிக்கும். அப்போ அந்த கேன்சர் செல்லு உள்ளே இருக்கிறதுக்கு பவர் இல்லாமல் ஆயிரும். அப்போ இது வந்து டபிள்யூபிசியும் அதிகமாக வலு ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னவென்று கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து நமக்கு கூட கூட அந்த செல்லுகளை அழிக்கக்கூடிய தன்மைகளை உண்டாக்கிடும். அடுத்தாங்கள இந்த கரிஞ்சீரகத்துக்கு இன்னொன்று விஷயங்கள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளட்டு வந்து இருக்கக்கூடிய தன்மை வரும்போது தான் இந்த மாதிரி கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகும், கிளாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கட்டிகளை வந்து உடைக்கக்கூடிய ஒரு பெரிய பவர் எதுக்கு இருக்குன்னா, இந்த கரிஞ்சீரகத்துக்கு இருக்குது. இந்த கரிஞ்சீரகத்தை வச்சு நம்ம வந்து ஒரு சில மருந்துகளை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, அந்த பெருங்குன்ற நோய்கள் வந்து கண்டிப்பாக வந்து சரிப்படுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து உலக ஆய்வுலேயும் இதான் ரிசல்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ரெண்டு விதமான விஷயங்கள் உடம்புல நடக்கணும், அதாவது மெட்டபாலிசம் சொல்லுவாங்க. இதை வந்து முறைப்படுத்தி வந்துட்டு அப்படின்னா எல்லாம் சரியாக வந்துடும். இப்போ ஏதாவது ஒன்று பயந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு இது ரெண்டு விஷயங்கள் வந்து முக்கியமாக தேவைப்படுது. ஒன்று என்னென்னா, நம்ம உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ரெண்டாவது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும், அதாவது முக்கியமாக ரத்தம் வந்து சுத்தமாகணும். அந்த விஷயத்தை வந்து தெளிவாக பண்ணக்கூடியது இந்த கரிஞ்சீரகம். அதனால் இந்த கரிஞ்சீரகத்தை இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, கேன்சர் பேஷண்ட்டுகள் என்ன உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதை நீங்கள் கவனித்து பாருங்கள், என்னென்ன வகைகளில் இது வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும்.